வணக்கம். காயத்ரி ரகுராமன், நடிகை காயத்ரி ரகுராமன் எடப்பாடி முன்னிலையில் அதிமுகவில் இணைஞ்சிட்டாங்க. இனிமே அதிமுக எடப்பாடி டீமை அசைக்கவே முடியாது. அவங்க கட்சியை நல்லா வழிநடத்தி கொண்டு போயிடுவாங்க. ஏற்கனவே பாஜகவில் இருந்தாங்க, பாஜகவில் வந்து வெளிநாட்டு கழக தொடர்பாளர்களாக இருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் திமுகவோட ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க. பாஜகவில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் திமுக தலைமைகள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு அண்ணாமலை அவங்கள கட்சியை விட்டே சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க 6 மாதத்துக்கு. அதனால் அண்ணாமலைக்கும் காயத்ரி ரகுராமனுக்கும் பயங்கரமான ஒரு டக்கப்போர் நடந்துக்கிட்டே இருந்தது. அண்ணாமலை இப்போ காயத்ரி ரகுராமனை கண்டுக்கவே இல்லை. 6 மாதம் முடிஞ்சது, பார்த்தாங்க, அப்புறமா கட்சியில் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆனாங்க. திருமாவளவனை புகழ்ந்து பேசினாங்க. யார் யாரெல்லாம் புகழ்ந்து பேசினா அண்ணாமலைக்கு காண்டா வரோ அவங்க அவங்களெல்லாம் புகழ்ந்து பேச ஆரம்பித்தாங்க. நேரடியாக போய் திருமாவளவனுக்கு சால்வையெல்லாம் போத்துனாங்க. சரி, விசிஆர் கட்சியில் சேர்ந்துருவாங்க போல இருக்கேன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க விசிஆர் கட்சியிலெல்லாம் சேர மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஏற்கனவே பாஜகவிலேருந்து ஐடி விங்கிலேருந்து போனாங்கல்ல, அவங்க எல்லாருமே காயத்ரி ரகுராமனை கூட்டிகிட்டு வந்து பேசி பேச்சுவார்த்தை நடத்தி எடப்பாடி முன்னிலையில் கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. எதுக்காக? அண்ணாமலையே அவங்க அடிக்கடி வந்து சமூக வலைதளங்களை திட்டுவாங்க, அது நமக்கு தேவை இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி காயத்ரி ரகுராமனை கொண்டாந்து வச்சுட்டாங்க. வந்தோடனே அவங்க திமுக அரசுக்கு எதிராக வந்து ஒரு ட்வீட்டும் போட்டாங்க. 2% வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது, அந்த 2% நாங்கள் வந்து திரும்பவும் பெற்றுருவோம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு திமுகவுக்கு வந்து அதிமுக தான் எதிர்கட்சி, பாஜக கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாங்க. சரி, இது ஏற்கனவே காயத்ரி ரகுராமனை பற்றி அண்ணாமலை கண்டுக்கவே மாட்டார், பேசவே மாட்டார், அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் இருந்துகிட்டே இருப்பார். காயத்ரி ரகுராமன் போனால் போயிட்டு போகிறாங்க, கட்சியில் அவங்க இல்லை, பாஜகவிலே இல்லை, அதனால் அவங்களுக்கு வேறு கட்சி இப்போ தேவைப்படுது. உடனே அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் அதிமுக தான், இப்போ நான் அதிமுகவில் இணைஞ்சது வந்து எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புல்லரிப்பான ஒரு விஷயமெல்லாம் பேசிட்டு காயத்ரி ரகுராமன் இருக்காங்க. இதுதான் இன்றைக்கி அதிமுகவில் எடப்பாடி டீம் நடத்தின ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சசிகலா வந்து கொடநாடு போயிருக்காங்க. கொடநாட்டுக்கு போனதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபத்துக்காக அமைக்கிறதுக்கான பூமி பூஜை அப்படின்னு சொன்னாலும் எடப்பாடி வந்து ஒரு ரகசியமான ஒரு தூது அங்கே வச்சிருக்கிறாரு, அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா அவருடைய விசுவாசி ஒருத்தர் சசிகலாட்ட போய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா உங்கள் மேலே, சின்னம்மா உங்கள் மேலே எனக்கு கோபமே கிடையாது, நான் வந்து உங்கள் வழியில் தான் இருந்தேன், நீங்கள் தான் என்னை முதலமைச்சர் ஆக்குனீங்க, அதெல்லாம் அதுக்கு நன்றியாக நான் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் நடுவில் வந்து பாஜக சொன்னதை நான் செய்ய வேண்டியதாக போச்சு, உங்களுக்கு எதிராக செயல்பட சொன்னாங்க, நான் அதை செஞ்சிட்டேன், அது தப்பு பண்ணிட்டேன், இப்போ பாஜக எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன், அதனால் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து அடைக்கலம் கொடுங்க, திரும்பவும் நம்ம ஒன்றிணைவோம், நான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கேன், நீங்கள் கட்சியை பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் கொண்டு போயிடுவார். ஓபிஎஸ்லாம் வேணாம், டிடிவிலாம் வேணாம், அவங்க பாட்டு தனியாக கிடக்கட்டும், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கட்சியை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூது விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஓபிஎஸ் பிரதமர் மோடியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிருச்சு. அதே போல் கூட்டணி கட்சிகளில் யார் யார் சேர போகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து சான்ஸை கொடுத்துருக்காங்க. பிரதமர் மோடி அவங்க சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும்போது இந்த சைடு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ஜி கே வாசன் இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க ஒரு டீமை உருவாக்குறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி இவங்களை எதிர்த்து போட்டி போட போகிறாரு, இவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போகிறாரு, இவங்களுக்கு எதிராக வந்து செயல்படுறாரு அப்படின்னா பிஜேபி சும்மா விட்டுருமா? ஏன், 4.5 வருஷம் ஆட்சி செய்ததுக்கு பாஜக வந்து அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு, அந்த நன்றியை மறந்துட்டு அவருக்கு தேவைப்படும் போது பாஜகவை பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லை, இனிமேல் பாஜக நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணத்தை வரும்போது டக்குன்னு தூக்கி விட்டறிஞ்சிடறாரு. பாஜக ஒன்றும் சசிகலாவோ ஓபிஎஸ்ஸோ டிடிவி தினகரனோ கிடையாது, அவங்க ஆளும் தரப்பு, மத்தியில் ஆளும் தரப்பு. அவங்க நினச்சாங்கன்னா கட்சியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, நிறைய மாநிலங்களில் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு ரொம்ப ஜில்ஜில்பி அவங்க, அதனால் கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியை கட்சியை உடச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு சைடும் ஒரு தரப்பும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா சசிகலா அங்கே இருக்கும்போது, கொடநாட்டில் இருக்கும்போது வேலுமணி போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை அப்படின்னா வேலுமணி தரப்பில் ஒரு விசுவாசி அங்கே போய் சசிகலாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜக பிளான் பண்ணி தான் சசிகலாவை கொடநாடுக்கு அனுப்பியிருக்காங்க. 7 வருஷமாக போகாத சசிகலா திடீர்னு வந்து கொடநாட்டில் போய் உட்கார்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எடப்பாடி தரப்பு வந்து ஒரு மூவ் பண்ணணும், இல்லை அப்படின்னா பாஜக கொடுக்குற குடைச்சலில் வேலுமணி போய் அவங்க தரப்புலேருந்து யாரோ ஒருத்தவங்க போய் கண்டிப்பாக சசிகலாட்ட போய் பேச போகிறாங்க. கட்சி உடைக்கிறது உடையாதது
எடப்பாடி டீம் வந்து காலி பண்ணுறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுறாங்க. இதில் எது நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.